ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது என்எஸ்வி தமிழ் யூடியூப் சேனல். நான் நியமத் முகமது. ஆரம்பிக்கலாமா? அதிமுக எம்எல்ஏ கூட்டம்னு ஒன்று கூட்டியிருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. அந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்எல்ஏக்கள் கலந்துட்டுருக்காங்க. எவ்வளவு சிறப்பான தரமான சம்பவம் இல்லை? உங்களில் யார் சிறந்த அடிமை அப்படின்னு தான் போட்டி நடந்துட்டுருக்கு. ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அதிமுகவில் எத்தனை குரூப் இருந்தாலும் கூட, ஆனால் எல்லாருமே மோடியோட அடிமைகள் தான். இந்த அதிமுகவில் இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட பிளவில் மோடி அவர்களுடைய ஆதரவு, பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவு வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்குது அப்படின்ட்டு ஒரு பரவலாக பேசப்படுகிறது. இந்த அப்படி ஒரு முடிவு அவர்கள் மத்தியில் இருக்கா, பிஜேபி மனசில் இருக்கா, அதை வந்து முறியடிக்கணும் என்பதற்காகவே இப்படி ஒரு தரமான சிறப்பான சம்பவத்தை செஞ்சுருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் அப்படின்னு கூட்டிட்டு அந்த கூட்டணி கட்சிகளுடைய எம்எல்ஏக்கெல்லாம் கலந்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை. கூட்டப்பட்டது அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். அந்த கூட்டத்தில் மேடையில் யார் உட்காந்துருக்காங்கனாக்கா, நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாஸ், ரெண்டு பேருமே மேடையில் உட்காந்துருக்காங்க. நடுநாயகமாக எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருக்காரு. அவர் ஸ்டேஜில் நின்று பேசிக்கிட்டு இருந்த ஃபோட்டோ வந்துச்சு. சிறப்பான சம்பவம் இல்லை? என்ன ஒரு தன்மானம் உள்ள கட்சி! அவரை மிஞ்சின அடிமை நான் தான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. அவர் வந்து ஓ பன்னீர்செல்வத்து தான் மோடியோடைய ஆதரவுன்னு தான் பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் அவர் என்னங்க, அவரை விட நான் தாங்க சிறந்த அடிமை அப்படின்ட்டு தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பிஜேபியுடைய எம்எல்ஏக்களே கலந்து கொள்ள வச்சிருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறாங்களே ஜூலை மாதம் 11ஆம் தேதி, அதுக்கே 5,000 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க அப்படின்னு டாக் இருக்குது. அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்களுக்கும் வந்து கோடிக்கணக்கான பணம், ஒரு ஆளுக்கு 5 கோடி அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5,000 கோடி காலி அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, காலியானது 5,000 கோடியா இல்லை 10,000 கோடியான்னு தெரியலை. ஆனால் பல கோடிகள் காலாவதியானது நிச்சயம். இப்படிப்பட்ட நிலையில் ஓ பன்னீர்செல்வருக்கு ஆதரவான ஒரு மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, காமராஜ் முன்னாள் அமைச்சர், உணவு சப்ளைஸ் துறை அமைச்சர் இருந்தார்ல காமராஜ், அவர் வீட்டிலலாம் ரைடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் செய்யாத்துறைன்னு ஒரு, அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்திக்கு மிகவும் வேண்டியவரான நபர் தான் செய்யாத்துறை, அவர் ஒரு கான்ட்ராக்டர். அந்த கான்ட்ராக்டுக்கார வீட்லேயும் ரைடு பண்ணாங்க. அந்த கான்ட்ராக்டுக்கார வீட்டில் மட்டுமே 500 கோடி ரூபா பணத்தை கைப்பற்றிருக்காங்க, கணக்கில் வராத பணம். பார்த்துங்க, ஒரு சாதாரண கான்ட்ராக்டுக்கார வீட்லேயே 500 கோடி ரூபா பணம் அப்படின்னா எவ்வளவு கொள்ளை அடிச்சிருப்பாங்க மினிஸ்ட்ரு, என்ன முதலமைச்சர் அப்படின்ட்டு எவ்வளோ அடிச்சிருவாங்க பாருங்கள். அதே மாதிரி வடவள்ளி சந்திரசேகர், வேலுமணியுடைய பினாமி தான் இந்த வடவள்ளி சந்திரசேகர் கான்ட்ராக்டுக்காரர், அவருடைய பேரே கான்ட்ராக்டர் சந்திரசேகர் தானா, அவர் வீட்லேயும் எக்கச்சக்கமான பணத்தை கைப்பற்றிருக்காங்க. அதே மாதிரி நம்ம காமராஜ் முன்னாள் அமைச்சர் வீட்லேயும் கோடிக்கணக்கான ரூபாயை வந்து கைப்பற்றிருக்காங்க. எவ்வளவு மக்களுடைய பணத்தெல்லாம் எப்படியெல்லாம் ஏமாற்றி எவ்வளோ கொள்ளையடிச்சுக்காங்க பாருங்கள். மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல், மக்களுக்கு செய்யணுமேங்கிறது இல்லாமல், அஞ்சு லட்சம் கோடி கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிக்கு மேலே தமிழ்நாட்டுடைய கடன் சுமையை ஜாஸ்தி ஆக்கிட்டு, ஆனால் தனிப்பட்ட முறையில் எல்லாருமே தங்களுடைய பாக்கெட்டை ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்வி உதயகுமார்னு ஒரு முன்னாள் அமைச்சர் இருந்தார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, என்னை பற்றி பேசுவதை ஓபிஎஸ் நிறுத்தி கொள்ள வேண்டும், அப்படி நிறுத்தலைன்னாக்கா அவரை பற்றிய ரகசியங்களை நான் வெளிவிடுவேன். இந்த உதயகுமாரை ஜெயலலிதாட்ட அறிமுகப்படுத்துகிறதே ஓபிஎஸ் தானா? அப்படி இருந்த உதயகுமார் இன்னைக்கு இப்படி சொல்கிறாரு, அவர்கிட்டையும் 1,000 கோடிகள் சொத்து இருக்கான். இவர் யார் தெரியுமா? ஜெயலலிதா 2011ஆம் ஆண்டு ஆட்சி அமைச்ச பிறகு இவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்க. மினிஸ்டர் பதவி கொடுத்த கொஞ்ச நாள் இவர் என்ன பண்ணால், செருப்பு இல்லாமல் இந்த செக்ரட்டரியெல்லாம் சுற்றியிருந்தார். கோட்டை இது இருக்குல்ல, சென்ட் ஜார்ஜ் கோட்டை, அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா செருப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டு இருந்தார். ஏங்க செருப்பு இல்லாமல் நடக்கிறீங்கன்னு கேட்டாக்கா, இது வந்து தெய்வம் நடமாடும் இடம், ஜெயலலிதா என்னுடைய இதய தெய்வம் நடமாடும் இடமாக இருக்குது, இந்த இடத்துல வந்து நான் செருப்பு போட்டு நடந்தாக்கா நல்லா இல்லை அப்படின்ட்டு அப்படி நெஞ்சு நக்கினார். அப்படிப்பட்ட உருட்டு அசாமி தான் இந்த உதயகுமார். இப்போ அவர் சொல்லியிருக்காரு, என்னை பற்றி ஓபிஎஸ் ஜாஸ்தியாக பேசினார், தொடர்ந்து பேச நிறுத்தி கொள்ளாவிட்டால் நான் அவரை பற்றிய ரகசியங்களை வெளிவிடுவேன் அப்படின்ட்டு. நம்ம பொன்னையன் வேற
நாஞ்சில் கோலம் பண்ணிட்டு பேசக்குள்ள பல ரகசியங்களை போட்டு உடைச்சிட்டாரு. ஓ, சிவி சண்முகம் நாய் மாதிரி கத்துறான், தலவாய் சுந்தரம் ஒரு நம்பர் ஒன் புரோக்கர், இன்டர்நேஷ்னல் புரோக்கர் யாருமே கிடையாது, ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்டையும் 50 கோடி 100 கோடியும் சொத்து இருக்கு, எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் நல்லா சம்பாதிக்க விட்டாரு, அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை சுற்றி எல்லாரும் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு பல உண்மைகளை சொல்லிட்டாரு. ஆனால் அந்த டேப் ரிலீஸ் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா அப்படி பல்ட்டி அடிச்சிட்டாரு, நான் பேசுனதே இல்லை, நான் எந்த காண்டாமிருகத்துலையும் இது மாதிரிலாம் பேசலை அப்படிங்கிறாரு. ஆனால் அவருடைய வாய்ஸு அவ்வளோ அழகாக கரெக்டாக கச்சிதமாக இருக்குது. ஒரு ஃபெமிலியரோட நம்மளுடைய வாய்ஸை மட்டும்தான் அந்த மாதிரி டப்பிக்கெலாம் பண்ணுவாங்க, மியூசிக் பண்ணுவாங்க, இவருடைய வாய்ஸ்லாம் அந்தளவுக்கு யார் பண்ணுறது வாய்ப்பு இல்லை. அவர் தான் பேசியிருக்காரு, இருந்தாலும் கூட அவர் உண்மையை ஒத்துருந்துருக்கலாம், நான் தான் பேசிட்டேன் அப்படின்ட்டு, நான் வாபஸ் அங்கேயும் சொல்லியிருந்துருக்கலாம், அப்படிலாம் இல்லாமல் நான் பேசவே இல்லைன்னு சாதிச்சிட்டாரு. ஆனால் அந்த ஆடியோ டேப்பில் உள்ள விஷயங்கள் எல்லாமே 100க்கு 100 உண்மையான விஷயங்கள் தான் அவர் பேசியிருக்காரு. அந்த விதத்தில் அதை பாராட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, கள்ளக்குறிச்சி பள்ளி அந்த ஸ்ரீமதி என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக பள்ளி நிர்வாகம் கூறியிருக்கு. ஆனால் தற்கொலையா இல்லை வேறு விதமான விவகாரங்களான்னு இப்போ தான் விசாரணை நடந்துகிட்ருக்கு. அந்த அப்படிப்பட்ட பள்ளியில் கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட ரவுடிகள், சமூக நல விரோதிகள் உள்ளே பூந்து அந்த பள்ளியை நாசம் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு சொல்கிறாங்கனாக்கா, இது வந்து முழுக்க முழுக்க சங்கி கூட்டத்துடைய வேலை தான். அவர்களாக பல மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்காங்க. அந்த பெட்ரோல் தரப்பினர் நாங்கள் வந்து போராட்டம் பண்ண போனோம், ஆனால் பட் எங்களுக்கும் இந்த குரூப்புக்கும் சம்மந்தமே கிடையாது, இவங்க யாருன்னே தெரியலை அப்படின்ட்டு அந்த பள்ளியை மொத்தமாக நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்துடைய அதாவது பயிற்சி முகாம்கள்லாம் நடந்திருக்கு. சங்கியோட கூட சேர்ந்தாக்கா சங்கி வந்து தனக்கு ஒன்று ஒரு நல்லது நடக்கணும்னாக்கா அதை எதை பற்றி கொலைப்பட மாட்டாங்க, எல்லாத்தையும் அடிச்சிட்டோம்னா தோம்சம் மட்டும் போயிட்டே இருப்பான். இந்த பள்ளி மட்டும் ஒரு கிறிஸ்தவ பள்ளியாக இருந்துச்சுனாக்கா இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எவ்வளோ பேசியிருப்பார் பாருங்க. இந்த பள்ளி ஒரு இந்துத்துவ வலதுசாரிக்கு சொந்தக்காரர் ஒரு பள்ளியாக இருப்பதனால இவர் வந்து இந்த சீன்லேயே வரலை. ஏன்னா தமிழக அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அப்படி இப்படிலாம் பேசியிருக்காரு. ஏன்னா அந்த உடனே பட்டிக்கிட்டார். அந்த ஸ்ரீமதி என்ற ஒரு இந்து பெண்ணுக்காக எந்த நியாயமும் கேட்கல. ஏன்னா இவங்க கலவரம் பண்ணது இவங்க தான், அந்த பள்ளியோட உரிமையாளரும் இவங்க தான் அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும். அப்படியே அமைதியாக சைலண்ட் மோடில் இருந்துட்டுருக்காங்க. இப்போதைய விசாரணை நடந்துகிட்ருக்கு. அந்த கலவரத்தில் கலந்துகிட்டவங்கள எல்லாரையுமே யாராவது பங்கு பெற்றாங்களோ அவங்களெல்லாம் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. உண்மை வெளிவர வேண்டும். அந்த பள்ளிக்கு பின்பக்கம் உள்ள ஒரு படுக்கையறைகள்லாம் இருக்கான், அங்கே பார்த்தீங்கன்னா காண்டம்ஸ்லாம் கைப்பற்றிருக்காங்க. பயன்படுத்த காண்டம், பயன்படுத்தப்படாத காண்டம்ஸ் எல்லாம் அதாவது ஆணுறைகள்லாம் கைப்பற்றிருக்காங்க. இது என்ன மாதிரியான லெவலில் போயிட்டுருக்குன்னு தெரியல. இது ஒரு மாதிரி வேறு லெவலில் போயிட்டுருக்கு. விசாரணைகள் முழுமையாக வெளியே வந்தால் தான் இப்போ திரும்பவும் ஏதோ இன்று மதியம் 1 மணிக்கு உடலுக்கு பரிசோதனை செய்ய போகிறாங்க. அந்த ஸ்ரீமதி என்ற மாணவியோட உடல் பிரேத பரிசோதனை செய்ய போகிறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. உண்மைகள் வெளிவர வேண்டும். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். யாரையும் விடக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அமைதியான நிலையை, மத நல்லிணக்கத்தை கெடுக்க வேண்டும் என்று ஒரு நாசகார கும்பல் திட்டமிட்டு செயல்பட்டுருக்காங்க. அதை முளையிலேயே கிள்ளி ஏற வேண்டும். அரசாங்கம் இரும்புக்காரம் கொண்டு செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இலவசங்கள் இந்தியாவின் வளர்ச்சியை பாதிக்கிறது. பாருங்க, கட்ட கடைசியாக வந்துட்டார். இலவசம் கொடுப்பதால் தான் இந்தியாவுடைய வளர்ச்சி பாதிக்குதான். ஜி, தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா, அது 1967 திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கு தேவையான திட்டங்களை எல்லாம், இலவச திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி கொண்டே இருப்பதால் தான் இப்போ தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே ஒரு சிறந்த மாநிலமாக இருக்குது. மற்ற மாநிலங்களையும், உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களையும் தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு. மக்களுக்கு எளிதில் கிடைக்காத அவர்களும் சொகுசான வாழ்க்கையை, நல்ல ஒரு தரமான வாழ்க்கையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கத்தின் சார்பாக இலவச திட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி செயல்படுவதால் தான் தமிழ்நாடு பலவிதமான சமூக நல குறியீடுகளில் முன்னிலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இலவசமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதானி நீங்கள் வந்து இந்திய நாட்டின் பிரதமராக இருந்து உழைத்து கொண்டிருப்பதை 2 நபர்களுக்குத்தான், அதானி அண்ட் அம்பானி. அதானி வந்து ஆஸ்திரேலிய நாட்டில் ஒரு நிலக்கரிச்சவங்க வாங்குவதற்காக
பாரத ஸ்டேட் பேங்க் மூலமாக கடன் கொடுக்க வைக்கிறீங்க 12,000 கோடி. அவர் அந்த இலக்கரி சங்கத்தை வாங்குறாரு, அது நல்ல விதமாக இயங்கிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதம் முடிஞ்ச தகவல் வருது, அதானிக்கு வழங்கப்பட்ட 12,000 கோடி ஸ்டேட் பேங்க் வழங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது. எதற்காக இப்படியெல்லாம் தள்ளுபடி செஞ்சால் மட்டும் இந்தியா வந்து இந்தியாவோட வளர்ச்சி பாதிக்காதா? அதே மாதிரி கார்பரேட்டுகளுக்கு 1.5 லட்சம் கோடி 3 லட்சம் கோடின்ட்டு வரியை வந்து மொத்தமாக தள்ளுபடி பண்ணுறீங்க. இப்படியெல்லாம் தள்ளுபடி பண்ணதுனால இந்தியாவுடைய வளர்ச்சி பாதிக்காதா? மக்களுக்கு இலவசங்களை வழங்குவதால் மட்டும்தான் வளர்ச்சியை பாதிக்குது. நீங்கள் அப்படி என்ன இலவசத்தை வழங்கிட்டீங்க? கடந்த 8 ஆண்டு காலத்தில் இந்தியாவை நீங்கள் வந்து பிரதமர் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கீங்க, அப்படி என்ன மாதிரியான இலவசங்கள் மக்களுக்கு அள்ளி வழங்கிட்டீங்க? ஒன்றும் கிடையாது. என்ன இலவச கொரோனா தடுப்பூசி ஃப்ரீயாக போடுறதுக்கே அதுக்கே யோசிச்சு அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு யோசிச்சு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் பீகார் தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தால் கொரோனா தடுப்பூசி இலவசமாக போடும் சொன்னீங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து கடுமையாக கண்டித்ததால் நீங்கள் திருடுவீங்களோ பொய் சொல்லுவீங்களோ எது பண்ணுவோ தெரியாது, ஆனால் மக்களை பாதுகாக்க வேண்டும். மக்கள் கொரோனா நோயினால் பல பேர் 100,000 கணக்கான 1,000,000 கணக்கான மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. நீங்கள் திருடுங்க கொள்ளையடியும் எதுனாலும் பண்ணுங்கள், ஆனால் மக்களுக்கான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட வேண்டும், ஊசியை போட வேண்டும் நீதிமன்றங்கள் கண்டித்ததால் மட்டுமே அதற்கு பிறகு இறங்கி வந்தார் ஜி. நாங்கள் வந்து ஊசி போடுவோம், இலவசமாக எல்லாருக்கும் வழங்கப்படும்னு அறிவிச்சிங்க. இதுதான் உண்மை நிலவரம். மதக்கலவரங்களை வந்து உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் உங்களுடைய தாயமைப்பின் சில கிளை நிறுவனங்கள் திட்டமிட்டு தூண்டுகிறார்கள். இந்தியா முழுவதும் மாடு வைத்திருந்தார், மாட்டுக்கறியை விற்றார், மாட்டை வாங்கி சென்று கொண்டிருந்தார் அப்படின்ட்டு பல காரணங்களை கூறி மாட்டின் பெயரால் இந்தியாவில் உள்ள வந்து சிறுபான்மை மக்கள் பலர் வட மாநிலங்களில் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்வதால் மட்டும் இந்தியாவுடைய வளர்ச்சி ஜாஸ்தி ஆகிடுமா? சிறுபான்மையின மக்கள் வந்து அழித்தொழிக்கப்பட்டால், தலித் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தராமல் அவர்களை வந்து சொல்லணும் துயரத்தில் ஆழ்த்தினால் இந்தியாவோட வளர்ச்சி வந்துருமா? இந்தியாவில் அமைதி நல்லிணக்கம் நிலவினால் மட்டுமே வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில் தொடங்க முன்வருவார்கள். நீ அதையெல்லாம் விட்டுட்டு என் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் கட்சியுடைய தலைவர்கள். இப்போ நுபு சர்மான்னு ஒரு லேடி பேசி சர்வதேச அரங்கில் உலக அரங்கில் பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. இல்லை, இப்படியெல்லாம் எல்லாரையும் வந்து மதவெறி கருத்துக்களை சொல்வதற்கு உங்களுடைய அரசாங்கம் அனுமதிக்கிறது. நீங்கள் அதை பற்றி கண்டுகொள்வதே இல்லை, அமைதி காக்கிறீர்கள். எது வேணாலும் யார் வேணால் எது வேணால் பேசுகிறீங்கன்னு அலோவ் பண்ணுறீங்க. அப்படியெல்லாம் அலோவ் பண்ணால் மட்டும் இந்தியாவோட வளர்ச்சி பாதிக்காது. கர்நாடக மாநிலத்தில் ஹிஜாப் பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனைக்கு பிறகு அந்த மாநிலத்தில் தொழில் செய்து கொண்டிருந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறி அண்டை மாநிலங்கள் தமிழ்நாடு தெலுங்கானாவுக்கு போயிட்டாங்க. இதுதான் உண்மை நிலவரம். ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் மத நிலைக்கும் அமைதி இருந்தால் மட்டும்தான் சர்வதேச நிறுவனங்கள் தொழில் தொடங்குவாங்க. அவர்களுடைய தொழில்களுக்கு பாதுகாப்பான இல்லை இல்லாத சூழ்நிலை அவர்கள் எப்படி வந்து தொழில் தொடங்க முன்னுருவாங்க? இதுதான் நிலவரம். இந்தியாவில் வந்து அமைதியின் மத நல்லக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்க. நீங்களே ஒரு அரசாங்கம், மக்களை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் உள்ள ஒரு அரசாங்கமே திட்டமிட்டு மதவெறி கருத்துக்களை சொல்பவர்களை கட்டுப்படுத்தாமல் அவர்களை ஊக்குவிக்க விதமாக நடந்து கொண்டால் எப்படி இந்தியாவில் வளர்ச்சி ஏற்படும்? இலவச திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களுடைய வளர்ச்சியையும் மற்ற உங்களுடைய கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுடைய வளர்ச்சியை ஒப்பிட்டு பாருங்கள். எந்த மாநிலங்கள் வளர்ந்துருக்குன்ட்டு மக்களுக்கு இலவச திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய மாநிலங்கள் தான் வளர்ச்சி அடைந்திருக்கு. இதுதான் உண்மை. இதை விட்டுட்டு முழு பூசணிக்காய் சோத்தலை மறைக்கிற மாதிரி நீங்கள் வந்து இலவச திட்டங்கள் இந்தியாவின் வளர்ச்சியை பாதிக்கிறது அப்படின்னு நீங்கள் நீலக்கண்ணீர் வடிச்சிங்கன்னாக்கா வாய்ப்பே இல்லை. உங்களை போன்ற ஒரு சிறந்த பிரதமர் இனிமேல் இந்திய நாட்டு கிடைப்பாரா என்பது ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு சிறந்த பிரதமரை இந்தியா இதுவரை பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நீங்கள் கடந்த 8 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்கீங்க. இந்த நிலையில் தான் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்லியிருக்காரு, பிரதமர் மோடி அவர்களை இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பின்பற்ற வேண்டும், இந்தியா மக்கள் பின்பற்ற வேண்டும் சொல்லியிருக்காரு. இன்னும் 10 வருஷத்துக்கு, இந்த 8 வருஷத்துலேயே என்ன மக்கள் வந்து எல்லா மக்களும் இந்தியாவில் உள்ள மக்கள் வந்து 3 வேளை சாப்பாடு சாப்பிட முடியல, 1 வேளை 2 வேளை சாப்பாடும் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. என்ன விலைவாசிகள்லாம் உச்சத்து தொட்டிருக்கு. இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் அரிசிக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க. அரிசி என்பது இந்திய மக்களுடைய அத்தியாவசிய ஒரு உணவுப் பொருள், அந்த அரிசிக்கு ஜிஎஸ்டி வரி விதித்து என்ன மக்களை வந்து பாடாப்படுத்திட்டுருக்கீங்க. இப்படி இருக்கும்போது
இவர் வந்து இன்னும் 10 வருஷங்களுக்கு இந்தியாவின் பிரதமர் மோடியை பின்பற்ற வேண்டும்னு நம்ம தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் சொல்லியிருக்காரு. இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் இலவச திட்டங்கள் வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியை பாதிக்கும்னு சொல்கிறதெல்லாம் வந்து சும்மா வாய்ஜாலம். உங்களால் கொடுக்க முடியல, உங்களால் செய்ய முடியல. சுவிஸ் வங்கிகளில் இருக்கும் கருப்பு பணத்தை மீட்டு வந்தால் ஒரு ஆளுக்கு 15 லட்சம் ரூபாய் வங்கியில் செலுத்த முடியும்னு வாயில் வட சுட்டு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனால் எதையும் நீங்கள் செய்யலை. மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளோடு செய்யாமல் 2 குடும்பங்களுடைய அம்பானி குடும்பம் அதானி குடும்பம் வந்து மேலே வளர்ந்ததுக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பிரதமராக உங்களுடைய பிரதமர் என்ற கடமையிலிருந்து தவறி 2 தனிநபர்களுடைய சொத்துக்களை உலக அளவில் அதிகப்படுத்துவதற்காக நீ உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உண்மை. ஓகேயா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.